डियर स्टूडेंट्स वेलकम एम्मा इन्नैक्की तमिल वंदु नेक्स्ट पाठम पाक्कोम पापोंडे तमिल पारुमा नालावदु पाठम वाल्तलाम वांग एदन्ना ओव्वोरुत्तरुक्कुम पिरंदनाळ वरुम ओव्वोरुत्तरुम अदावदु मादंगळ आंगिल मादंगळ 12 அந்த 12ல ஏதாவது ஒரு மாதத்துல தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க பிறந்திருப்பீங்க சில பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதத்துல பிறந்திருக்கலாம் சரியா அப்படி வந்து நம்ம ஆங்கில மாதத்தை பத்தி தான் இப்போ அந்த பாடம் சரியா அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பர்வின் ஒரு கேர்ள் ஒரு பொண்ணு அவ வந்து என்ன செய்றனா அழகான ஒரு மயில் வரையறா அந்த மயிலை பார்த்து அச்சுமல் அவன் தம்பி அவன் வந்து என்ன செய்றா அழகா இருக்கு மயில் நான் கலர் அடிக்கிறேன் வண்ணம் தீட்றேன் அப்படிங்கறான் எதுக்குக்கா மாப்போ அவங்க அக்கா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மயிலுடைய தோகை இருக்கலமா வரையும்போது அந்த தோகையில ஃபுல்லா அடிக்காம சுத்தி அடி வண்ணம் தீட்டு ஏனா அது அந்த இடைவெளியில வந்து என்ன செய்யப்றா ஆங்கில மாதங்களை எழுத போறா அது எதுக்குன்னு பாப்போம் பர்வின் படம் வரைந்து கொண்டிருந்தால் அப்போது அஜ்மல் வந்தா ஐ மயில் அழகாக உள்ளது அக்கா என்றால் அஜ்மல் வா 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 உனக்கும் பிடிக்குமே வண்ணம் தீட்டுகிறாயா என்றால் பர்வின் ஓ ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல் இறையின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல் என்றால் பர்வின் ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல் அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப் போகிறேன் என்றான் பர்வின் இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல் இல்லை இது நினைவூட்டி என்றாள் பர்வின் நினைவூட்டியா புரியும்படி கூறுங்களேன் அக்கா என்று சினிங்கினான் ஏர் அஜ்மல் என்ன நினைவூட்டி அதாவதுமா சொன்னோம்ல ஒவ்வொரு கிளாஸில் வந்து நம்மளுடைய வகுப்பில் வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னது ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னது பிறந்தநாள் இருக்கும் சரியா ஒருத்தருக்கு ஜனவரியில் இருக்கும் ஒருத்தர் பிப்ரவரிக்கும் ரெண்டு மூணு பேருக்கு மார்ச் அந்த மாதிரி இருக்கும் சரியா அந்த மாதிரி பிறந்தநாள் வந்து எந்த மாதங்களில் வருது இந்த பிறந்தநாள் எனக்கு இந்த மாதத்தில் வரும் அப்படின்னு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டுபிடிச்சிட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிறந்தநாள் வர டேட் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் நினைவாக இருக்கும்ல அந்த நினைவு ஊட்டுறது தான் அந்த இது சரியா நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் பாருமா இதை வந்து நான் ஆசிரியரிடம் தருவேன் அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றால் பர்வின் எதற்காக அக்கா என்றால் லட்சுமண் மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்தநாள் நினைவூட்டி என்றால் பர்வின் நன்றாக இருக்கிறதே எங்கள் வகுப்புக்கு ஒன்று செய்யலாமே என்றான் அஜ்மல் ஓ செய்யலாமே இனி எல்லாரின் பிறந்தநாளிலும் மறக்காமல் வாழ்த்துக்கள் வாழ்த்தலாம் அதாவது ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாள் எந்த மாதம் வருதோ அதை முன்னக்குட்டியே நமக்கு என்ன எனக்கு இந்த நீ சொல்லிடுவே இல்லடா இந்த மிஸ் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பிறந்தநாள் பிப்ரவரி மாதம் எனக்கு பிறந்தநாள் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இந்த பிக்சரை பாருமா அந்த மாதிரி மயில் அழகாக வரைஞ்சி அது தோகையில் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் எழுதியிருக்கான் சரி இது நினைவூட்டி என்னதுமா பிறந்தநாளே நினைவூட்டுறது தான் பிறந்தநாள் நினைவூட்டி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சரியாம்மா இது எழுதணும் சரியா தங்கம் பாருமா வண்ணம் நாள் காட்டி நினைவூட்டி பிறந்தநாள் வாழ்த்து இந்த பாடத்தில் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கிலே எழுதிக்கலாம் சரியாடா நோட்டில் எழுத வேண்டாம் இதில் எழுதிக்கலாம் என்னன்னு பாருமா ஃபஸ்ட் ஒன் வந்து பாரு சரியா தவறு சரி தவறு அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும் பொருத்தமான குறியீடுக சரி தவறு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருமா பர்வின் மயில் படம் வரைந்தாள் சரி டிக் பண்ணியாச்சு அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும் சரிமா கரெக்ட் அப்போ டிக் பண்ணியாச்சு பர்வின் செய்தது நாள் காட்டி இல்லை அது வந்து என்னது நினைவூட்டி அப்போ தப்பரு நினைவூட்டியின் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர் நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களாக எழுதினாங்க ஆங்கில மாதத்தின் பெயர்களை தான் எழுதினாங்க அப்போ இது தவறு பருப்பாரு பொறுத்துக்க பாரு வண்ணம் தீட்டியது அஜ்மல் மயில் வரைந்தது பர்வின் பிறந்தநாள் என்னதுமா நினைவூட்டி
ஆங்கில மாதங்கள் 12. ஆங்கில மாதங்கள் மொத்தம் எத்தனைமா? 12. அப்போ பாரு, அஜ்மலும் பர்வீனும் பிறந்தநாள் நினைவூட்டியை எப்படியெல்லாம் உருவாக்கினார்கள்? நீங்கள் அதை மாதிரி என்ன செய்யணும்? கண்டிப்பாக பண்ணணும். மயில் வரைஞ்சி தோகையில் என்ன செய்யணும்? நீங்கள் ஃபுல்லாக அதில் எழுதணும். சரியாடா? அது புக்லேயும் இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் பாரு, விடை எழுதுக பாரு. ஆங்கில மாதங்களின் முதல் மாதம் எது? ஜனவரி. ஜனவரி, ஜனவரி. ஆங்கில மாதத்தின் முதல் மாதம் எதுனா ஜனவரி. நீ பிறந்த ஆங்கில மாதம் எது? அதை நீ என்ன என்ன மாதத்தில் பிறந்தியம்மோ நீங்களும் அதை எழுதிக்கோங்க. சரியா? ஆங்கில மாதங்களின் கடைசி மாதம் எது? டிசம்பர். டிசம்பர், டிசம்பர். சரியாம்மா? நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். பாருமா, மயில் அழகான மயில் வரைஞ்சிருக்கு. அதில் தோகையெல்லாம் கேப் இருக்கலாமா? இடைவெளி விட்டுருக்கு. அதில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாம் எழுதிடணும். சரியா? இங்கே பாரு, இந்த டேஸில் பாரு, ஃபஸ்ட் ஒன் பாரு, வேரி. இந்த பக்கம் வேரி. ஜனவரி, ஜனவரி. பிப்ரவரி, பிப்ரவரி. அப்புறம் வரு, இம்பயிர். டிசம்பயிர், டிசம்பர். நவம்பயிர், நவம்பர். அப்புறம் பாரு, ஜூயின், ஜூன். ஜூலை, ஜூலை. அப்புறம் அக்டோபயிர், அக்டோபர். சே இப்டயிர், செப்டம்பர். சரியாம்மா? எழுதிருமா? நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். இல்லைம்மா, இந்த பாடத்தில் இது முடியுது. இந்த புக்குக்குள்ளே எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிரு. சரியா தங்கம்? இந்த பாடம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த பாடம் பார்ப்போம்மா. தேங்க்யூ.